கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் லூகா ஐந்து இருபத்தி ஏழு லூக் ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் வா என்றார் இப்போ நம்ம முதலாவது சுவிசேஷ நூலை எழுதிய மத்தேயு என்று சொல்லக்கூடியவருடைய இன்னொரு பெயர் தான் லேவி அல்பேயின் குமாரன் என்று சொல்லக்கூடியதாக இது அவருடைய அழைப்பை குறித்து மத்தேயு ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது மார்க்கு இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களில் நம்ம இதை அழைப்பை பார்க்க முடிகிறது இப்போ இவர் யார் ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிறார் அதாவது ஒரு நம்ம இப்பெல்லாம் ஒரு பாலத்தில் வந்து வரி வசூலிக்கிறதுக்கு அந்த பாலத்தை கடந்து போகிறதுக்கு டோல்கேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு உக்காந்து அங்கே வரி வசூலிக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர் இப்போ என்னென்னா இவர் கீழே வந்து என்ன பண்ணுவாங்க நிறையா ஆளுங்க இருப்பாங்க அவங்க யாருன்னா குண்டர்கள் இருப்பாங்க ஏன்னா வரி வசூலிக்கணுன்னா அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க இந்த பகுதிக்கு வரி வந்து இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி இருந்து குத்தகைக்கு எடுத்துருவாங்க குத்தகைக்கு எடுத்து அந்த அந்த பணத்திற்கு மேலே எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் அதனால் என்ன பண்ணுவாங்க இவங்க அதிகமாக வரி வசூலிப்பாங்க அப்படி வரி வசூலிக்கும்போது கொடுக்காதவங்களை அடித்து துன்புறுத்தி பயமுறுத்தி வாங்குவதற்கு இவர்கள் இந்த மாதிரி குண்டர்களை வைத்திருப்பாங்க இதை குறித்த ஒரு விரிவான செய்தி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் மத்தேயுவை குறிச்சும் ஒரு ச செய்தி இருக்குது இதே லூக்கா ஐந்தாவது அதிகாரத்தில் விவரமாக அதனுடைய கிரேக்க மொழி எல்லாம் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ என்ன இவர் அங்கே ஒரு ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிறாரு வறு வசூலிக்கிறவராக இருக்கிறாரு அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு ஆண்டவர் வந்து நீ என்ன பின்பற்றி வா ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின்னாடி வா என்று சொல்லக்கூடியது இதை மத்தையு ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் இயேசு அவ்விடம் புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் உடனே ப பரிசேரெல்லாம் என்ன சொல்றாங்க பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய ஸ்ரீசுரலை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள் காரணம் என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆயக்காரர்கள் அப்படின்னாலே அவங்க உரம் பாவிகள் என்று சொல்ல ஏன்னா அவர்கள் ரோமர்களுக்காக வேலை பார்க்குறாங்க தங்களுடைய சொந்த ஜனமாகிய யூத ஜனங்களை கொடுமைப்படுத்தி வரி வசூலிக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதாக அப்போ ஆண்டவர் வந்து இவங்களை என்ன நினைக்கிறாரு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் இதே மார்க் எட்டாவது யார் முப்பத்தி நாலாவது வசன சொல்லும் என்ன சொல்றாரு பின்பு அவர் தம் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்ன எல்லாத்தையும் விட்டுவிட்டு விட்டுட்டு என்னை வரணும் இப்போ என்ன பண்ணுறாரு தன்னுடைய தொழில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு லேவி என்று சொல்லக்கூடிய அந்த மத்தியில் வரக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் அதே மாதிரி மத் லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஒரு வசனங்களில் நம்ம வந்து மூன்று பேரை ஆண்டவர் கூப்புறதை பார்க்குறோம் அதில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நான் முன் போய் என் தக என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்ன எங்கள் அப்பா சாகப்பழைக்க கிடக்கிறாரு இல்லை எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணாதான் எனக்கு சொத்து வரும் நான் சொத்தை வாங்கிட்டு வர்றேன்னு ஆனால் இங்கே லேவி என்ன பண்ணுறாரு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் நினைக்கலாம் அண்ணே நான் வந்து பரிசுத்தமான ஆள் கிடையாது அண்ணே நான் நிறைய பொல்லாத காரியங்கள் பண்ணியிருக்கேன் அண்ணே நான் ரொம்ப மோசமானவன் அண்ணே எனக்கு இந்தந்த கெட்ட பழக்கங்கள் இருக்குது நான் இப்படியெல்லாம் இருந்தவன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் யார் அழைக்கிறார்னா ஒரு பாவிகளை அழைக்க தான் ஆண்டவர் வந்திருக்கிறார் ஒரு நீதிமானையோ ஒரு பரிசுத்தவானையோ அழைக்க வரல அவர் அழைக்க வந்தது யாரு பாவிகளை அழைக்க வந்த தேவன் நம்முடைய தேவன் அப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே தேவனால் அழைக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா ஒரு அருமையான இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃப்யூச்சர் எல்லா வான்களுக்கும் ஒரு பழைய வாழ்க்கை உண்டு எல்லா பாவிகளுக்கும் ஒரு நிச்சயமான எதிர்காலம் உண்டு என்று இப்போ ஒரு ஆயக்காரன் என்று யூத மத தலைவர்களால் யூத மதத்தினவர்களால் யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்து ஒரு சுவிசேஷ நூலை எழுதுவதற்கு ஒரு ஆளாய் மாற்றியது நம்முடைய தேவனுடைய கிருவை அப்போ என்ன யாரையும் ஆண்டவரால் உபயோ உபயோகப்படுத்த முடியும் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் யாரை வேணாலும் எடுத்து உபயோகப்படுத்துவார் நம்ம பார்க்குறோம் பேதுருவை எடுத்து அவ்வளவு அழகா ஏன்னா லூ யோவான் இருபத்தி ஓராவது அது யாரும் பத்தொன்போது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்லுவோம் என்னையை பின்பற்றி வா இப்போ பேதர் கூட கேட்குறாரு ஆண்டவரே இப்போ இந்த யோவான் என்னன்னு நீ அதை பற்றி கவலைப்படாது நீ என்னையை பின்பற்றிவான்னு அப்போ எனக்கு அருமையானவரில்லே அவருடைய சத்தம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்லும்போது உங்களையும் தேவன் உபயோகப்படுத்துவார் மகா கிருமையும் இறக்கம் இருந்து எங்கள் அன்பின் தாவப்பனே இந்த செய்தியை கேட்டு கொண்டு ஒவ்வொருவரும் உம்முடைய அழைப்பு கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து இவர்களையும் எங்கள் தேவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்